போட்டாச்சு, இப்போ பார்த்தா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து இதில் இங்கு பேஜோ போட போகிறோம். பேஜோ மீன்ஸ் அது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அந்த கிறிஸ்பினஸ் கொஞ்சம் டேஸ்ட். வேறு லெவலில் ரெடி ஆகிருக்குங்க, பாருங்கள் பார்க்க பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பேஜோ மசாலா சொல்லுவாங்க, இதுதான் இது பேர் தான் பேஜோ, இது பேர் தான் பேஜோ. வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து உடச்சக்கல்ல பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்.
நல்லாயிருக்கும். ப்ளஸ் முட்டை மாவு சூப்பராக இருக்கும். உங்கள் ஃபேவரேட்டுங்களா? ஆ ஆமாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அதுபோல் உங்களுக்கு ப்ரைஸ்லாம் இப்போ கண்டினியூட்டாக இருக்கும்? ஆ ப்ரைஸ்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். உங்களுக்கு 70 ஃபுல் வரும், ப்ளஸ் 50 ஆஃப் வரும். முட்டை மாசுலாம் உங்களுக்கு 20-15 அந்த மாதிரி ரேட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு மசாலாவே நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி பண்ணணுமோ அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு இருக்குது, செம்மையாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைடு ஆனியன், அதுக்குரு நம்மளுக்கு வந்து எப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் பக்கோடா சாப்பிடும் போதும் அந்த ஒரு டேஸ்ட் வந்து இதில் எடுத்துகிட்டு வருது. இதில் கொடுக்கும் போதும் அதனால ஃப்ரைடு ஆனியன் போடணும்னா சூப்பராக இருக்குது. மற்றபடி இங்கே பாருங்கள், இதில் கோஸ் அந்த ஆனியன், அப்புறம் புளிப்பு தன்மைக்கு வந்து இந்த புளி
ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக வந்து ஃப்ரைடாக இருக்குது. அது இதில் பார்த்தீங்கன்னா சீச்சில் வந்து நம்மளுக்கு ஃப்ரை, நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஃப்ரை பண்ணாலும். ஸோ அந்த நம்மளை வந்து இருக்க அவர் போட்ட மசாலாவும் இருக்கும் சரி, எல்லாமே அதில் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் பேனில் போட்டு இருந்ததுனால அந்த மசாலா டேஸ்ட்டே கொஞ்சம் அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம அப்படியே இந்த மாதிரி இந்த நூடுல்ஸ் வந்து சூப்பியாக நம்மளுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடு ஆனியன்லாம் போட்டுருக்கனால, ஸோ இதுலேயும் நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. ரொம்ப நம்ம சிக்கன் போட்டுக்கணும். இதில் என்ன வித்தியாசம்னா இதில் நூடுல்ஸே வராது உங்களுக்கு, ஒன்லி சாலட் டைப்பில் இருக்கும். இதுதான் பார்க்கலாம் வந்து நூடுல்ஸ் டைப்பில் சாலட் டைப்பில் சாலட் டைப்பில் நம்ம ஒன்லி வந்து கேபேஜ் ஆனியன் மசாலாஸ் இது மட்டும்தான் இருக்கும். ஓகே இப்போ இங்கே இப்போ அத்தோ ஷாப் ஒரு ஷாப்புன்ற ஒரு ஆம்பியன்ஸ்லாம் வச்சு இன்டீரியர் சூப்பராக இருக்குது. இந்த ஒரு கான்செப்ட் ஐடியா எப்படி வந்துருது? அதாவது இந்த ஃபீல்டில் வந்து எங்களுக்கு சிக்ஸ் இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு சின்ன பங்க் மாதிரி செட் பண்ணி இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு அங்கே தான் ஆரம்பித்தோம். எங்கள் இந்த கடை ஃபஸ்ட்டு அங்கே தான் ஆரம்பிச்சிது.
அப்போ வந்து நம்மளுக்கு தோணுது என்னென்னா, நாங்கள் இன்டீரியர் ஃபீல்டு, இந்த இன்டீரியர் ஃபீல்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து சரி ஒரு ஷாப்பாக ஒன்று ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அதனால் ஒரு ஷாப்பாகவே ஓப்பன் பண்ணோம், ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்பில் கொஞ்சம் பெருசாகவே ஓப்பன் பண்ணோம். ஆமாம், ஷாப்பும் பார்த்தீங்கன்னா நாமளாக அத்தோ அத்தோன்ற ஒரு தனியாக இது மாதிரி ஒரு ஷாப்பு மேக்ஸிமம் நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையில் அவ்வளோ இது வேறு கண்டிப்பாக இல்லை எனக்கு தெரிஞ்சு. நானும் சர்ச் பண்ணி பார்த்ததே எனக்கு தெரிஞ்சு இந்த ஷாப் மட்டும் பிளாக் அண்ட் கோல்டு மட்டும் தான் அங்கே ஆவடியில். ஸோ இன்டீரியர்லேருந்து நீங்கள் கொடுத்த ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு டேஸ்ட் நல்ல குவாலிட்டியோட கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ, தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்கு? லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆவடி பருத்திப்பட்டு லேக் பார்க் போகிற வழியில் கொஞ்சம் முன்னாடியே இருக்குது, பீஜன் ஃப்ளாட்ஸுக்கு முன்னாடியே மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 meters கொஞ்சம் உள்ளே இருக்கும். உள்ள நான் வந்து லொக்கேஷன் வந்து கீழே, எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏவி பிரதர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.